फ्रेंड्स वेलकम टू दि वीडियो वीडियो पाकपोना वीटल वीडियो पाकपर वीडियो को चेनल सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबा वाँ अं वीडियो को पारें इतना ये वीटल कोलिकूं सुी फा मरदा अब वेल का वो अीट वो मैनज पड़ी कूंड अड़ता एर सर्कुलेन ना अंदर हीटर उनी टाइम कूलिंग बाहर सुी फा मरदा इत वो एलुम मर सैड पाती अल वह पड़ा मारे की वे कटीर कीत पड़ता वे कटीर इत वो मर सैड की तनी वो निलता तनी वो वेल तनी वूड़ा हीटा तनी कुछ अदल को अगे वो अरसिद பாருங்க காமிக்கிற கோழி குண்டு பாருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மெஸ் வச்சு தான் வெல்ட் வச்சு இந்த கூண்டு செஞ்சிருப்பாங்க இந்த சைடுமே அடைக்கல ஃபுல்லா அடைச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வலை வச்சு அடிச்சா நல்ல ஏர் சர்குலேஷன் நல்லா இருக்கும் மேலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும் அதனால தான் கோழி ஏறி நின்னுபாங்க இதா ஃப்ரண்ட் கேட் இதா என்ட்ரன்ஸ் நான் அந்த வீரியாவை 12 மணிக்கு தான் எடுத்துட்டிருக்கேன் ஆனால அந்த நேரமும் கூலிங்கா தான் இருக்குது இங்க வந்தா பாருங்க சுத்தி ஃபுல்லா மரம்தா இருக்கும் இங்க சப்போட்டா மரம் இருக்குது ரொம்ப பெருசா இருக்கும் சப்போட்டா மரம் அது கீழ ஃபுல்லா தண்ணி நிக்குது அதுல தான் கோழிலாம் பறிச்சிட்டு இருக்காங்க பாருங்க கோழி கோழிலாம் நாட்டு கோழி தான் வேற எதுவும் இல்ல எல்லாம் நாட்டு கோழி தான் சேவல் ரெண்டு வச்சிருக்கோம் கோழி வந்து ஒரு 10 இருக்குது அதலாம் சிக்ஸ் நிறைய இருக்குது பொதுவா அரிசி போடுவோம் அது இல்லாம அது மேச்சல் முறையில தான் அதோட உணவே எடுத்துக்கும் அந்த தண்ணில பாருங்க இல்ல எந்த அளவுக்கு போய் இறப்பு இருக்குதுன்னு சரி வாங்க நம்ம கூண்ட பார்க்கலாம் கூண்டோட உள்ளமைப்பு பார்க்கலாம் இந்த சின்ன கூண்டு தான் நாங்க ஃபர்ஸ்ட் கோழி வளர்த்திட்டு இருந்தோம் இந்த கூண்டில அவ்வளவு கோழி அதிகமா அடைக்க முடியாது அதுக்கு அப்புறம் தான் அந்த பெரிய கூண்டு கட்டணும் இந்த கூண்டு கட்டி இப்ப 8 வருஷத்துக்கு மேல ஆகுது 10,000 க்கு கம்மியா தான் செலவாச்சு ஏன்னா மேல இருந்த அந்த ஆஸ்பிரா சீட் தான் போட்டுறோம் அந்த ஓடு வந்து பழசு வீட்லயே இருந்துச்சு இத வச்சு மேல கவர் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் அந்த ஆங்கில சைடுல வெல்ட் வைக்க கீழ கொத்தனார் செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 செலவாச்சு கீழ இருந்து ஒரு ரெண்டு ஹாலோ பிளாக் கல்லு வச்சு ஹைட் ஏத்திருப்பாங்க அதுக்கு மேல தான் அந்த மெஸ் வச்சு அடிச்சிருப்பாங்க வெல்டிங் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் ஏத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வெல்டிங்லாம் வைக்கணும் இந்த மெஸ் வச்சு கீழ நாங்க தளம் தான் போட்டுறோம் 8 வருஷத்துக்கு மேல ஆனால அள பெருச்சறையில பரிச்சல ஓட்டைக்கிருச்சு இந்த கூடையில தான் நாங்க கோழி அடைச்சிருப்போம் பாருங்க இதுல கோழி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கோழி எக்ல படுத்துருக்குது எக்ல படுத்துறது அதே மாதிரி காரச்சட்டில வச்சிட்டு கூடை போட்டு மூடிடுவோம் ஏன்னா மத்த கோழி வந்து அப்பதான் கொத்தாம இருக்கும் இல்ல டிஸ்டர்ப பண்ணுச்சுனா முட்டை கன்ஃபார்ம் உடைஞ்சிரும் அதனால அதே மாதிரி மூடி வைக்கிறோம் கூட அதே மாதிரி 3-4 கூட வெச்சிருக்கோம் பாருங்க சுத்தி நாலு சைடு நல்லா காத்து வர மாதிரி இருக்கும் கூண்டு அப்படியே இதான் எங்க வீட்ல இருக்கிற மெயின் சேவல் தான் இதுக்கு முன்னாடி ஒரு மெயின் சேவல் வச்சிருந்தோம் அந்த சேவலை கடைசில வித்துட்டோம் ரொம்ப ஏஜ் ஆயிருச்சு வித்துட்டோம் இதுதான் இப்ப இந்த இடத்துல ராஜா இன்னொரு சேவல் இருக்குது ஆனா இந்த சேவல் கீழ தான் அது யார் போனாலும் ஒன்னு பயப்படாத அவளக்கா धैर्यमा पांग एलुमच मर पर ना वर्च ना भयंकर कुलिंग इतना सपाटा मर इन सेवल सेवल इंटर सेवल इतना सतमटर बाहर स्विच ना कल कूंड सुी अब काटें इन मर वो इत सैड पाकल को ना बाे तरील फा मरमे मरते कड़ी पांग सेवल निका सेवल को कंकुटी इंटर अंत सैड
அது பக்கத்தில் போய் காட்டுறேன் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். அது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்க ஒரு நாயை பார்த்துடலாம். இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற ரொம்ப பாசக்கார நாய். இப்போ சைலண்ட்டாக படுத்துருக்குது, ஆனால் அவுத்துட்டோம்னா ரொம்ப பயங்கர சேட்டை பண்ணும். இது வந்து சீதாப்பழ மரம், இது இப்போ புளிய மரம். புளிய மரத்துக்கடியில் கோழி நின்றுருக்காங்க பாருங்கள். 30 சிக்ஸு மேலே இருக்கும், 5 கோழியாக சிக்ஸை ஒன்றா விட்டாச்சு. இதான் நாட்டு மாட்டோட கண், தண்ணி குடிச்சிட்ருக்கு பழைய தண்ணியை. இதெல்லாம் மாட்டுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி வச்சுருவோம், அதை குடிச்சிக்கும். பாருங்கள் கூண்டு சுற்றி இருக்கிற மரம் இதுதான். இது புங்க மரம்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் சப்போட்டா மரம் இருக்கும். இப்போ காமிக்கிறது சீதாப்பழ மரம், ஃபுல்லாக நல்லது தான். அவ்வளோதான் கோழி குண்டு ஃபுல்லாக காமிச்சாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோழி குண்டை சுற்றி ஃபுல்லாக காமிச்சிட்டேன்.